அப்போ வந்து ஒன்றுபட்ட நாடு தான் அது. பாகிஸ்தான் பகுதிக்கும் அந்த அரேபிய பகுதிக்கும் வந்து சி வழியாக வந்து தங்கம் கடத்தல். அந்த காலகட்டங்களில் என்னென்னலாம் இவர் வந்து என்னென்னா ஹாஜி மஸ்தானை பகைத்து கொள்ளது. இவரோட ஸ்டைல் என்ன அப்படின்னா, ஒருத்த வளர்ந்து வரானா அவனை ஆளை வச்சு போட்டுருவாங்க, நமக்கு எதிராக ஒருத்த வளர்றானான்னு. அதில் வந்து தங்கம் வைரக்கல்லாம் வச்சுருக்கு, 100,000 இப்போ கூட இருக்குது ரேடோ இருக்குது. அந்த மாடல் கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக இன்றும் வெட்ரானா வெட்ரா குத்ரானா குத்ரான்ற மாதிரியான ஆட்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஆட்படைபலம் வந்து இவருக்கு வந்து செல்வாக்கு ஜாஸ்தி. எப்பயும் வந்து 10 பேரோடு இருப்பார், வீட்டில் எப்பயும் 100 பேர் இருப்பான்ற மாதிரியான ஒரு ஆள். அவர் ஒரு சிக்கலில் மாற்றுறாரு, நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு போலீஸ் இன்ஃபார்மராக முதல்ல மாறி இந்த பதான்கள் இங்கே வரா வரானே கரெக்டான தகவலை கரெக்டாக கொடுக்குறது. கொடுத்தோடனே போலீஸுக்கு பிடிச்சி போயிடுது. அகிரா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்தியாவே கலங்க வைத்த கதி கலங்க வைத்த டான்களோட வரலாறுகளை பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோம். ஏற்கனவே நம்ம ஹாஜி மஸ்தான் அதே மாதிரி வரதராஜ முதலியார் இவங்களை பற்றி பார்த்தோம். இப்போ அதன் தொடர்ச்சியாக வந்து இப்போ செய்தி சேனல்கள் எல்லாம் அடிக்கடி சொல்கிற மாதிரி மும்பை நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிம் அவர் யார், அவரோட பின்புலம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கூட விவரிக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலாக இப்போ ஒவ்வொரு செய்தி சேனல்லையும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா மும்பை நிழலுலக தாதா தாதான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி அவர் ரெண்டு பேர் வரும். அந்த தாவூத் இப்ராஹிம்ங்கிறவர் யார், இன்னமும் உயிரோட இருக்காரா, இருந்தால் எங்கே இருக்காரு, அவரோட பின்புலம் என்ன? தாவூத் இப்ராஹிமை பொறுத்த அளவுக்கு 93 பாம்பு பிளாஸ்டுக்கு அப்புறம் 93 நடந்த மும்பை குண்டுவெடிப்பை தொடர்ந்து அவர் வந்து அங்கேருந்து அதுக்கு முன்னாடியே வெளியேறிட்டார். ஆனால் அவர் யார், எப்படி அவர் முதல் முறையாக வந்து ஒரு தாதாவாக உருவெடுக்கிறாரு, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்லாம் பார்த்தோம்னா தான் அவருடைய வளர்ச்சி, அவர் இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை வந்து ஏற்கனவே நம்ம தாவூத் இது தாவூத் இப்ராஹிம் முன்னாடி நம்ம கரீம் லாலா போன்றவர்களை பற்றி நம்ம எபிசோடில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த எபிசோட்லேயே நம்ம சொல்லி ஆகணும். இந்த எபிசோட் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ வேணும் இல்லையா? அந்த மாதிரி என்னென்னா சுதந்திர காலத்திற்கு முன்பு மும்பை தான் வந்து பாகிஸ்தான், அதாவது ஒன்று பாகிஸ்தான் சுதந்திரத்துக்கு அப்புறம் தானே பிரிஞ்சது. அப்போ வந்து என்னென்னா ஒன்றுபட்ட பாகிஸ்தான் இந்தியாலாம் ஒன்றா இருக்கும்போது மும்பை ஒரு தலைநகரமாக இருந்தது. கிட்டத்தட்ட அங்கே இப்போ கராச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்குள்ள நகரம். அந்த கராச்சின்றது ஒரு மிகப்பெரிய நகரம் இல்லையா. அந்த நகரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சிறிது தூரம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு யாரோட கண்ட்ரோலில் இருந்ததுன்னா மும்பை கண்ட்ரோல், மும்பை அதிகாரத்துக்கு கீழே இருந்தது சரிங்களா. அப்போ மும்பை போர்ட் கராச்சியில் அந்த போர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி மும்பை போர்ட்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச அளவில் தெரிஞ்ச ஒரு 200-150 வருடங்களுக்கு முன்பே பிரிட்டிஷார் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மூன்று முக்கிய நகரங்கள் தான் இருக்கும். ஒன்று வந்து கல்கட்டா, மும்பை அண்ட் சென்னை. நான் தென்பகுதிக்கு பூரா தலைமையிடமாக சென்னை இருந்தது. ஆமாம். வெஸ்டில் மும்பை, ஈஸ்டில் வந்து கல்கட்டா இருந்தது. டெல்லியெலாம் அப்போ பெரிய தலைநகரமாக இல்லை ரைட்டா, இருந்தால் கூட அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லை அந்த அளவுக்கு. தலைவர்கள் மட்டும் இருப்பாங்க, பட் ஆனால் வந்து ஃபினான்சியல் தலைநகரம்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மும்பையை தான் சொல்கிறோம். இப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்னென்னா முதல்ல அந்த ஃபினான்சியல் டெவலப்மெண்ட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டை வச்சு தான் வருது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, கப்பல்கள் வருகை, அப்போ அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, அதை பயன்படுத்தி கொண்டு அந்த பொருட்களை வந்து கடத்துவது, கடல் வழியாக கடத்துவது, நாட்டுக்குள் கடத்தி வருவது, அதை வந்து நம்பர் 2 பிஸ்னஸாக பண்ணுறது. ஏன்னா அப்போல்லாம் வந்து கஸ்டம்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு துறையாக இல்லை. என்னென்னா முதல்லலாம் வந்து இப்போ எலக்ட்ரானிக் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கேமரா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்புறம் இந்த ஸ்கேனர் வந்தது, அப்புறம் பெரிய ஸ்கேனர் வந்தது, இப்படிலாம் இருந்தது இல்லையா. ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா பொருட்களை ஏற்றும் போது அவங்க நின்று செக் பண்ணுவாங்க. சில நேரம் பண்ணலைன்னா அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்றதால ரேண்டம் செக்கிங் தான் நடக்கும். இப்போ பெட்டிகளாக வந்து கண்டெய்னரில் ஏற்றி அது போகுது அப்படின்னா அந்த பெட்டிகள் எல்லாத்தையும் உடச்சி செக் பண்ணி அடுக்கியது பேக் பண்ணதெல்லாம் பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஸோ இதை பயன்படுத்தி தான் வந்து அங்கே வந்து கடத்தல்கள் தொடரும் போது அப்படி தான். அப்போ தான் வந்து ஆப்கானிஸ்தான் பகுதி அப்போ வந்து எல்லாமே எளிதாக உள்ளே வந்துட முடியும், ரோட்வேலே உள்ளே வர முடியும், நீங்கள் வந்து கடல் வழியாகவும் உள்ளே வந்துட முடியும். சில மீனவர்கள் உதவி இருந்தால் வேறு நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்துட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம். ஆனால் அதனால் அந்த காலகட்டத்தில் தாதாக்கள் பெறுகிறதுனால இப்பயும் அப்படி வந்துடுவாங்களான்னா முடியாது சரியா, அதையும் நம்ம பொருத்தி பார்த்தணும். அப்போ அந்த காலகட்டங்களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து
சிலர் வந்து இங்கே வராங்க, போர்ட்டுக்கு வராங்க. அப்படி ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவர் தான் கரீம் லாலா. கரீம் லாலா வந்து என்னென்னா பைத்தூன் அப்படின்னு சொல்லி ஒரு இனக்குழுவை சேர்ந்த இஸ்லாமியர், சரிங்களா, சன்னி பிரிவை சேர்ந்தவர் பேர்ந்தவர். ஏன்னா அங்கே நீங்கள் ஆப்கானிஸ்தான் தான் சன்னி பிரிவு இருக்கும், சியா பிரிவு, பல்வேறு பிரிவுகள் இருக்குது. அதில் வந்து சன்னி பிரிவு தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த சன்னி பிரிவை சேர்ந்தவர் தான் இவர். இவர் பைத்தூன் அப்படின்ற ஒரு இனக்குழுவை சேர்ந்தவர். அது அப்போ அதாவது வளராத காலம், நிறையா டெக்னாலஜி டெவலப் இல்லாத காலம், அது வந்து ஒரு மலைப்பகுதி. அந்த பகுதியிலேருந்து இவர் வராரு, பாகிஸ்தான் வழியாக வராரு. சில கடத்தல் வேலையை பார்க்கும்போது இங்கே செட் ஆயிடுது, உடனே இங்கேயே இருக்காரு. அவர் தான் 50கள் எண்டில் வந்து போர்ட்டில் மட்டும் ஒரு தாதாவாக இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக வளம் வர்றாரு. வளம் வரும்போது இவருடைய பேர் வந்து பதான்ஸ்ன்னு சொல்லி, பதான்கள்னு, அது ஒரு இனக்குழு. ஆமாம், இவர்கள் எப்படின்னா சில்லற ரவுடிகள், இந்த லோக்கல் கட்ட பஞ்சாயத்தை அடிக்கிறது, அவன்ட்டா காசு கொடுக்குறது, இந்த மாதிரி பார்ட்டிகள் தான் பதான்கள். அப்போ வந்து இவர் பதான்கள் கும்பலை வந்து கையில் போட்டுட்டு சின்ன அளவுலையான ரவுடியிசம் அது இது பண்ணுறாரு. அது போக என்ன பண்ணுறாருன்னா பாகிஸ்தானுக்கு, அப்போ வந்து ஒன்றுபட்ட நாடு தான் பாகிஸ்தான் பகுதிக்கும் அந்த அரேபிய பகுதிக்கும் வந்து சி வழியாக வந்து தங்கம் கடத்தல், அந்த காலகட்டங்களில் என்னென்னலாம் கடத்த முடியும் முடியுமோ அதையெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த காலம் 50கள் எண்டில். சில ரேரான பொருட்கள், ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து நடிகர்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கான், அதே மாதிரி பொருளாதார தலைநகரம்னால பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இருக்கான். அவனுக்கு ஒரு புதுமையான பொருட்கள்லாம் தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி பொருட்கள்லாம் அப்படியே வந்து நம்ம ஜப்பான்லேருந்து கொண்டு வந்து தௌதி வழியாக கொண்டு வந்து அங்கேருந்து கடத்துறது இன்னும் அவர் நேமாக இருக்கார். அப்போ வந்து பாம்பேயில் வந்து இவரை வந்து தெரியாத ஆளே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கும்போது தான் ஹாஜி மஸ்தான்னு போகிறாரு. ஹாஜி மஸ்தான் போய் அதுக்கப்புறம் இந்த பதான்களோட நடந்த சண்டையில் அவர் ஒரு தாதாவாக உருவெடுக்கிறாரு. ஆனால் வந்து இவர் வந்து என்னென்னா ஹாஜி மஸ்தானை பகைத்து கொள்ளவில்லை. இவரோட ஸ்டைல் என்ன அப்படின்னா, நம்மளை விட இப்போ ரெண்டு முடிவு எடுப்பாங்க. ஒன்று வந்து ஒருத்தர் வளர்ந்து வரானா, சினிமாவிலலாம் பார்ப்போம்ல, ஒருத்தர் வளர்ந்து வரானா அவனை ஆளை வச்சு போட்டுருவாங்க, நமக்கு எதிராக ஒருத்தர் வளர்றானான்னு. இன்னொருது என்ன பண்ணுவான்னா, வளர்ந்து வர்றவனை தன்னுடைய ஆளாக்கிட்டு அவனுக்கு தேவையான வசதிகள் மரியாதையை கொடுத்து அவனை தன்னோட வச்சுக்குவாங்க. இந்த ஸ்டைல் தான் இவர் கரீம் லாலா. அப்போ கரீம் லாலா கூட வந்து ஹாஜி மஸ்தான் போய் சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹாஜி மஸ்தானுடைய பவரை பார்த்தோன்னே பயங்கரமான, எப்படின்னா ஹாஜி மஸ்தான் வந்து எப்படின்னா கொலையை செய்கிறது, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது மாதிரி கொடூரமான வேலைகளில் ஈடுபடாத ஒரு மனிதன். அவர் வந்து எப்படின்னா ஒரு மைண்டு தாதா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு இதை திட்டத்தை போட்டோன்னா சிம்பிளாக பண்ணோடனே இதில் வந்து கரீம் லாலா ஆஃப் ஆகிடுறாரு. இப்படி ஒரு ஆள் நமக்கு தேவை அப்படின்னோடனே ஹாஜி மஸ்தானை வந்து தன்னோட சேர்த்துக்கிட்டு அப்படியே இந்த ட்ராக் போயிட்டு இருக்கும்போது ஹாஜி மஸ்தான் நேமும் போர்ட்டில் 60s அப்படியே 60s மிடில்லாம் அப்படியே வருது. அப்போ என்ன பண்ணுறேன்னா ஹாஜி மஸ்தான் பிளான் பண்ணி என்ன பண்ணுறா, எலக்ட்ரானிக் பொருட்களை எல்லாம் கடத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு தொழில் செய்கிறார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வாட்சுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து ராடோ, சிட்டிசன், சீக்கோ, நம்ம இந்தியாவில் வாட்ச் தயாரிப்பே இல்லை. லேட்டராக தான் ஹெச்எம்டி வந்தது. ஆமாம், ஹெச்எம்டின்னு ஒரு கம்பெனி இருந்தது, இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. அது ஒன்று தான் வாட்ச் தயாரிப்பு நிறுவனமாக இருந்தது, அறியப்பட்ட நிறுவனமாக இருந்தது. மித்த எல்லாமே வெளிநாட்டில் இந்த பெரிய பணக்காரர்கள் ராடோ கட்டுவாங்க. அதில் வந்து தங்கம் வைரக்கல்லாம் வச்சுருக்கு, 1 லட்சம் இப்போ கூட இருக்குது ராடோ இருக்கு. அந்த மாடல் கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக இன்றும் மக்கள் வந்து பணக்காரர்கள் விரும்பக்கூடிய ஒரு மாடலாக இருக்குது ராடோ வாட்ச். ஸோ அந்த மாதிரியான பொருட்கள்லாம் இங்கே கிடைக்காது அப்படிங்கும்போது ஹாஜி மஸ்தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்களை, இந்த வாட்சுகள், அதே மாதிரி வெளிநாட்டில் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து கையில் தான் வந்து செயின்லாம் செய்வோம்ல, ஆசாரிகள்லாம் வந்து செய்யும்போது அங்கே உள்ள டிசைன் வேறு மாதிரி இருக்கும், வேற மெஷினில் செய்யக்கூடிய கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால அந்த நகைகளை நகையாக கடத்துறது, அப்புறம் வந்து இதாக கடத்துறதுல இதில் ஃபெமிலியர் ஆகி நல்லா சம்பாதிக்கிறாரு ஹாஜி மஸ்தான். சம்பாதிச்சு ஒரு ஸ்டைலிஷ் மேனாக வளர்றாரு. அவரோட இளமை பருவங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படின்னா தூசிப்படாத பேண்ட்டு, தூசி அதான் அப்படி அப்படி போட்டாருன்னா அந்த ட்ரெஸ் வந்து ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு இந்த மாதிரி போடுவார், ஒயிட் ஷூவு, வித்தியாசமான ஆள், ஸ்டைலிஷாக முடியெல்லாம் வெட்டிக்கிறது, ஒரு கிளாஸ் போடுகிறது, அப்படி தம் இந்த மாதிரியான ஸ்டைலிஷ் மேன். ஆனால் கரீம் லாலா அப்படி கிடையாது. கரீம் லாலா ஒரு ஒரு பிடிச்சி வச்சா பிள்ளையாருன்ற மாதிரி ஒரு தாதா, அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, ஃபோனில் பேசுகிறதா பேசுகிறது ஆட்களுக்குது. ஆனால் இவர் வந்து ஒரு ஸ்டைலிஷ் மேனாக உருவெடுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் மத்தியில் இவரோட பேர் வந்து டக்கு டக்குன்னு பரவுது. ரஜினிகாந்த் பழைய படத்தெல்லாம் பார்த்து ரஜினிகாந்தை பார்த்து சிகரெட் குடிச்சு பழகணும் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் இப்போ சிகரெட் குடிக்கிறது இல்லை படத்தில் அப்படின்னு நிறுத்தின மாதிரி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆனவர் தான் யார், தாவூத். தாவூத் வந்து 55 தான் பிறகுறவர்கள், 1955 தான் தாவூத் பிறகுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வரதராஜ முதலியார் பார்த்தோம்னா
வரதராஜ முதலியார் ஸ்டைல் எப்படின்னா வேஷ்டி சட்டை தான் கட்டுவார். சில நேரத்தில் பேண்ட் சட்டை போடுறதுன்றத வேற வேஷ்டி சட்டையில் தான் இருப்பார். அவர் பக்கா தமிழனா ஸ்டைல்லே இருப்பார். இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஆட்களை திரட்டி அவர் ஒரு பக்கம் இந்த சாராய கடத்தல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டா அவருக்கு வந்து ஆள் பலம் ஜாஸ்தி. வெற்றானா வெற்றா, குத்துறானா குத்துறான்ற மாதிரியான ஆட்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஆட்படைபலம் வந்து இவருக்கு வந்து செல்வாக்கு ஜாஸ்தி. எப்பயும் வந்து 10 பேரோட இருப்பார், வீட்டில் எப்பயும் 100 பேர் இருப்பான்ற மாதிரியான ஒரு ஆள். அவர் ஒரு சிக்கலில் மாட்டுறாரு. அப்போ வந்து ஹாஜி மஸ்தான் தமிழர் இல்லையா, இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போனவர், அவர் என்ன பண்ணுறாரு, இவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. இவருக்கு அவரை பற்றி தெரியும், ஆனால் அறிமுகம் கிடையாது. அறிமுகம் கிடையாது. கரீம்லாலாவை பற்றியும் இவருக்கு தெரியும், ஆனால் போர்ட்டு பக்கம் இவர் போக மாட்டார். யார், நம்ம வரதராஜ முதலியார். இவர்களுடைய சியான் பகுதி, ஆமாம், அந்த மாதிரி ஏரியாவில் இவங்க இருப்பாங்க, கோழிவாடா பகுதியில். அவங்க வந்து போர்ட்டு சார்ந்த இடத்துல இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஹாஜி மஸ்தானை தேடி வந்து முதலியார் வந்து ஒரு சிக்கனில் மாட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்போது அவரே தேடி வந்து இவரை வந்து அட்வைஸ் பண்ணி அந்த விவகாரத்தை வந்து காப்பாற்றுறாரு. ஒரு ஆண்டனா கண்டெய்னரை திருடின விஷயத்தில் அது இவர் மேலே இதாகிட்டு இவர் மேலே மிகப்பெரிய நெருக்கடி வருது. அவரே வந்து பேசணுன்னே இவரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காரு. அது ஆஜி மஸ்தானை பற்றி இவருக்கு நல்லா தெரியும், ஆனால் சந்தித்ததில்லை. பெரிய ஆள் அவரே தேடி வந்து ஸ்டேஷனில் வந்து நம்மளை ஒரு தம்பி மாதிரி இது பண்ணுறாருன்னொடனே, ஏன்னு கேட்டால் ஹாஜி மஸ்தானுக்கு ஆள் பலம் வந்து பெரிய அளவில் இல்லை. அவர் தொழில் பண்ணுறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு, ஆனால் அடி தேடி வெட்டு குத்து எல்லாம் எல்லாத்துக்கும் ஆள் வேணும், அப்போ தானே ஒரு பெரிய தாதாவாக இருக்க முடியும். அப்படின்றதுனால என்ன பண்ணுறாருன்னா, இவரும் அவரும் இணைஞ்சிடுறாங்க. இந்த இணை வந்து கடைசி வரைக்கும் அவங்க புரியலை. அண்ணன் தம்பியாவே வாழ்ந்துட்டாங்க. யாரு, ஹாஜி மஸ்தானும் வரதராஜ முதலியாரும். இவருக்கு ஒரு தூசி விழுந்தா கூட அவர் தாங்க மாட்டார். அவர் அந்த மாதிரி அந்த நட்பு வந்து காலம் பூரா தொடர்ந்தது. அவரை வந்து வரதராஜ முதலியார் வந்து இங்கே சென்னையில் வந்து இறந்ததுக்கு அப்புறம் கூட தனி விமானத்தில் தன்னுடைய சொந்த செலவோட விமானத்தை அனுப்பி இவரை கொண்டு போய் இவருடைய உடலை வந்து மும்பையில் அடக்கணும், அந்த மாதிரியான ஒரு நெருக்கமான நட்பு. இப்படி வந்து இந்த மூணு டான்ஸ் வந்து பாம்பேயில் பயங்கர ஃபெமிலியராக இருக்க போது தான் ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர், சாதாரண போலீஸ்கார் லேட்டு, அவரோட மகன் தான் வந்து தாவூத் இப்ராஹிம். அவங்க வீட்டில் 11 பிள்ளைங்க. ஏன்னா அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் முஸ்லீம் இந்து யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீம் வீட்டில் கொஞ்சம் கூடவே இருக்கும், ஆனால் மித்த வீட்டிலலாம் 7 பிள்ளைனாலும் இருக்கும், 7, 8, 10 கண்டிப்பாக, குறைந்து 5க்கு குறைஞ்சிருந்தாலே அவமானன்ற மாதிரியான காலகட்டம் அது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து இவர் 11 பிள்ளைங்களில் ஒரு ஆளாக கடைசியாக, ஆமாம், பிறகுறாரு, கடைசி ஆணாக பிறகுறாரு. அப்போனா அவங்க அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்க, அண்ணன் தம்பிகள்லாம் இருக்காங்க. ஒரு 2 அண்ணன்கள் வந்து மிடில் ஏஜில் இறந்துடுறாங்க. இப்போ 55 பிறகு வந்து 65, 75 வந்தால் தான் அவருக்கு 20 வயதாகுது. ஆனால் அந்த 16, 17, 18 வயசுலேயே ஒரு மிக ஒரு ஸ்டைலிஷான ஆளாக, யாரை, நம்ம ஹாஜி மஸ்தானை பார்த்து அந்த ஸ்டைலில் நம்ம வரணும், அந்த மாதிரியான ஒரு பெரிய நேம் உள்ள ஒரு ஆளாக மும்பையில் உருவெடுக்கணுன்ற இவர் மனசில், ஆள் மனசில் இருந்துகிட்டே இருந்துருச்சு. ஓகே, அப்போ இருந்துட்டு இருக்கும்போது நம்ம போய் யார்ட்டா வேலைக்கு சேரணும். நீங்கள் வந்து தொழில் தெரியணும்ல, தொழில் தெரியணும், தொழில் கற்றுக்கணும் அப்படின்னா வேலைக்கு சேர்ந்தா எப்படி சின்ன பையனாக இருக்கும் நம்ம. ஆனால் ஆள் பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கும். யார், நம்ம தாவூத் தாவூத். அப்போ தாவூத் வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு வளர்ந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு இடையில வந்து என்னென்னா, இந்த பதான்கள் தொல்லைகள் ரொம்ப தாங்க முடியாது. அங்கங்கே ஏரியா தாதா ஒரு தெருவுக்கு ஒருத்தர் இருப்பான், போகிறவரோனை இது பண்ணுறது ரொம்ப தொல்லை பிடிச்சவையும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பதான்கள் குறித்து என்னென்னா, இந்த போலீஸ்க்கு வந்து, இவங்க அப்பாவும் போலீஸில், அந்த லிங்கில் தம்பி ஏதாவது இந்த ஏரியாவில் எதாவது நடந்தால் சொல்லு அப்படின்னோடனே, சரி போலீஸே வந்து நம்ம க்ளோஸ் ஆகிட்டோம்னா நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு போலீஸ் இன்ஃபார்மராக முதல்ல மாறும். மாறி இந்த பதான்கள் இங்கே வரா வரானோடனே கரெக்டான தகவலை கரெக்டாக கொடுக்குறது. கொடுத்தோடனே போலீஸுக்கு பிடிச்சி போயிடுது. அப்போ வந்து ஒரு முக்கியமான அந்த ஸ்டேஷன் அந்த வட்டாரங்களில் ஒரு முக்கியமான ஆளாக சிறு வயதிலே 18, 19, 20 வயதிலே யார், தாவூத் வந்து மாறுறாப்புல. மாறினவுடனே தாவூத் என்னன்னா, ஒன்று வரதராஜ முதலியார்கிட்ட போய் சேரணும், இல்லைன்னா அங்கே அப்படி போய் ஹாஜிகிட்ட சேரணும், இல்லைன்னா அவர் லாலாட்ட சேரணும். ஆனால் அவங்களால பார்க்கவே முடியாது. ஆமாம், கரீம் லாலானா பெரிய தாதா போர்ட்டுக்குள்ளே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்கள், அவன் வந்து பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் சரி அவர்கிட்டையும் சேர முடியல, இவர் ஹாஜியை சந்திக்க முடியல. ஏன்னா இவங்க இப்போ நான் தமிழனாக இருக்கான், இவங்க ரெண்டு பேரும் தமிழன், அவர் வந்து அவரை பார்க்கவே முடியாது ரைட்டா. இவங்களுக்கெல்லாம் ஹெட்டு மாதிரி அவர் ஒரு ஷோ விட்டுட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, சரி நம்மளே களத்தில் இறங்கிடலாம் அப்படின்னு இறங்கக்கூடிய ஒரு விஷயந்தான், ஒரு அதிபயங்கர விஷயத்த 20 வயது 22 வயதுலேயே
மிகப்பெரிய ஒரு விஷயத்தை யார் செய்கிறான்னா தாவூத். அந்த சம்பவம் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கும், இப்போ அப்ளிகேஷன் கொடுத்துருப்பா வச்சுருப்பா வேலைக்கு சேர்த்துருக்க மாட்டாங்க, திடீர்னு ஒரு இவனா போய் வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு யூடியூப் ஆரம்பிப்பான். ஆமாம், ஆரம்பிச்சு இவன் பயங்கர ஃபேமஸ் ஆனோன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே திரும்பி பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வரும். ஆமாம், அந்த மாதிரி எதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா மக்களுக்கு எளிதாக புரியணுன்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான் தாவூதை வந்து தாதாக்கள் மத்தியிலே யாரா இவன், யார் யார் யாருன்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்க வைக்குது. அந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவூதோடைய ஒரு வாழ்வாது இறங்கிடுவோம், இவங்க நம்மளை சேர்க்கலை, நம்மளை போய் கேட்க முடியல, ஆனால் இவர்கள் இப்போ மறைமுகமாக அடிச்சுட்டு வர காசு இருக்குல்ல, ஆமாம், இவர்கள் காசையே தாதாக்களுடைய காசையே ஆளை வச்சு தூக்குறது, தங்கத்தை தூக்குறதுன்னு அப்படின்னு ஒரு பயங்கரமான பிளான் போடுறாப்புல. அந்த பிளான் சக்ஸஸ் ஆச்சா, என்ன ஆச்சு, அது யாரோட பணம் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் விரிவாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதோட தொடர்ச்சியில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த சம்பவம் ஒரு பயங்கரமான அதிபயங்கர சம்பவம். இதுக்கு ஒரு உதாரணம் கூட நம்ம இதுல சொல்லலாம், இந்த கேஜிஎஃப் படத்துல சொல்லுவாங்க, நான் அடிச்ச 10 பேருமே டானு. ஆமா, அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி ஆட்கள்ட்டே ஒரு அடிக்கணும் அப்படி பிளான் போடுறாப்ல, என்னன்னா பாத்துக்கலாம்னு. அதுக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாப்ல, சேர்க்கிறாரு அவர் நண்பர்கள் சொந்தக்காரன் போன வந்தவன் எல்லாம் சேர்க்கிறாப்ல. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து பல பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்குது. நம்ம ஹைப் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம், நம்ம அடுத்த எபிசோட்ல நிச்சயமா பார்ப்போம். சரிங்க சார், நன்றி.